ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டவர் இல்லம்ல இருக்கோம். இப்போ லஞ்ச் பிரேக் போயிட்டு இருக்கேன். லஞ்ச் சொன்ன உடனே நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க நான் என்னென்ன சாப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலி வழக்கம் போதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிட்டுருக்கேன். என்னென்னா எனக்கு பிடிக்காத விஷயம்னா சாப்பிட்றமே இருக்குது தான். பிடிச்ச விஷயம் என்னென்னா சாப்பாடு தான். இதே மாதிரி இங்கே இருக்கிற மீதி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கே சாப்பாடில் என்ன பிடிக்காது, அது நான் இன்றைக்கி கெஸ் பண்ண போகிறேன். அதை வச்சு எனக்கு அவங்க கூட எப்படி எவ்வளோ பாண்டிங் இருக்கு அது தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இது மைக். இதுதான் நம்ம ரோஷினி மேம் அனு. ஸோ இவங்களுக்கே என்ன சாப்பாடில் ரொம்ப பிடிக்கும்னா நான் கெஸ் பண்ணேன்னா அமெரிக்கன் சாப்ஸ். கரெக்டா இல்லையா? ரோஷினிக்கு கெஸ் பண்றீங்களா இல்ல நீங்க பண்றீங்களா? ஏய், நீங்க பாத்துட்டீங்க அதுதான் பிடிக்கும். சரி, பிடிக்காதது என்ன இருக்கும்? பிடிக்காதது இப்ப சொல்லுங்க. நான் நார்மலா ஏதோ ஸ்வீட் ஆஃபர் பண்ணனா இத்தனோண்டு சாப்பிட்டுட்டு விச்சிடுவாங்க. சோ மேபி ஒருவேளை ஸ்வீட் பிடிக்குமோ? பிடிக்காது எனக்கு. சாரி சாரி, பிடிக்காது அதுதான் சொல்ல வந்தேன். நான் அப்படி உளறுவேன். பிடிக்காத கிடையாது மேடம், டயட்ல இருக்கனால. டயட்லாம் சான்ஸே இல்லை. என்ன பார்த்தா டயட்ல இருக்க மாதிரியா இருக்கு. நெவர். சோ நான் ரெண்டே கரெக்ட் சொல்லிட்டேனா? அப்போ நம்ம ஆன் ஸ்கிரீன்ல அப்படி எனிமீஸா இருந்தாலோ ஆஃப் ஸ்கிரீன்ல சொல்லுவீங்க. என்ன மில்லட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சக்தி எல்லாம் வரும் அந்த மாதிரி. கம்பு, கம்பு அந்த மாதிரி, பார்லி, சாமை, தனை, உதிரவாளி, அதெல்லாம் தானே உங்களுக்கு பிடிக்கும். கரெக்ட் கரெக்ட் சொல்லியாச்சு. ஓகே, பிடிக்காத ஃபுட்னா என்ன இருக்கும்? அன்னைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா கூட சொல்லுங்க. நிஜமா கரெக்ட். நான் மத்தவங்க தான் கொடுப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். இது எனக்கு ஆக்சுவலி தெரியாமே நான் கெஸ் தான் பண்ணிட்டேன். கரெக்ட். பட் ஏதோ கரெக்ட். நம்ம அண்ணன் தங்கச்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட யாருக்கு ஏதாவது லைட்டா காய்ச்சல் இல்ல ஏதோ வேற ஏதோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஒரு காரா ரெடி பண்ணுவாங்க. காரா ரெடி பண்ணுவாங்க. காரானா அது என்ன? அதுதானே அந்த மஞ்சள் ஆகாஷம், அந்த மஞ்சள், இஞ்சி, எல்லாம் போட்டு அப்படியே லைக் குடிக்கும் போதோட மாதிரி இருக்கும். பட் இப்ப குடிச்சு குடிச்சு என்னன்னா அது நல்லா இருக்கு அண்ணன் சொல்லி சொல்லி அது குடிச்சு குடிச்சு எனக்கு இப்ப பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்ப குடுத்தால புதுசா வந்ததுனாலே எனக்கு ஆக்சுவலி அவளை பத்தி இது வரைக்கும் அவ்வளவு தெரியல. கெஸ் பண்ணனா அவளுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடுல? மேபி பிரியாணி பிடிக்குமா? அதனால சாப்பாடு விஷயத்துல அலர்ஜி இது அது எல்லாம் இருக்கும். பட் கொஞ்சமா கூட அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காம எல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா எல்லாமே, பிடிக்காத ஃபுட்னா எதுவுமே இல்ல. அதை நான் ஸ்டாம்ப் பண்ணி சொல்ல முடியும். பிடிக்காதது வந்து வெஜிடேரியன் தான். எனக்கு அது வெஜிடேரியன் பார்த்து கேக்குறது கூட பிடிக்காது. சோ அதனால அது ரிஜெக்ட். சூப்பர் சூப்பர். சரி, வேலை நடக்கட்டும், வேலை நடக்கட்டும்.
சோ புது ஃபேமிலி மெம்பர்னால ரொம்ப தெரியல. சோ கெஸ் பண்ணு. கெஸ் பண்ணலாமா? உனக்கு பிடிக்காத ஐட்டம் எப்ப புடிஞ்சிருச்சு? பிடிக்காதே இல்ல, பட் புடி சாப்பிட முடியாம ஒரு ஐட்டம் சிக்கன். பட் நீ ஸ்வீட்டும் அவர் சாப்பிடல. இல்லையா? அப்ப நீ அந்த லிஸ்ட்லயோ சேர்க்கலையா? ஃபிஷ் சாப்பிடுவீங்களா? சோ அதனால எனக்கு இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் தானே வந்திருக்கேன். மேபி 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இது பேசற குரல் கூட இல்லை கேக்குறா. ஆக்சுவலி மா கொஞ்சம் சத்தமா பேசு. சரிங்க பாரு, நீ வந்து ஒரு ஓபன் வாய்ஸ்ல இப்ப வந்து நல்லா சவுண்ட் கத்துற. அது பாயிண்ட்ல பாரு. இப்ப வந்து நாங்க ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போடுறோம்னு வச்சுக்கோ, நீ வந்து நடுவுல இருக்க, எப்படி எங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்றேன்னு ஓபன் வாய்ஸ் வந்து நாங்க பாக்குறதுக்காக இந்த ஒரு பிளேஸ். இல்லன்னா நம்ம சண்டை போடும்போது எல்லா அரிய எல்லா உன் மேலதான் விழுவோம். சோ புரிஞ்சுக்கோ. ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடி. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அது ஷியோர். அப்ப எதுக்கு தினமும் அந்த தயிர் சாதம் சாப்பிடுங்க? தயிர் சாதம் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டு யுவர் கட். அதில் வந்து நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதனால மிஸ்டேக்ஸ் கேர் ஆஃப் த ஸ்டமக். ஸோ அதனால தினம் தயிர் சாதம் சாப்பிடுவேன். அதுக்காக தினமும் வெறும் தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட முடியாது. என்னால உங்களால முடியுமா? சல்யூட் அண்ணா. நம்ம செட்ல யாருக்கு என்னென்ன பிடிச்சிருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ யார் மிச்சம்? ஆ நீ இந்த வீடியோ எடுத்துறீங்களா? ஆ ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடு விஷயத்துல இது முடிஞ்சிருச்சு. இல்லனா கொடுத்துப்ப. சரி பரவாயில்லை. என்ன விஷயம்? என்னன்னா உனக்கு சாப்பாடுல என்ன பிடிக்கும் அது நீ சொல்ல கூடாது, நான் சொல்றேன். எனக்கு என்ன சாப்பாடுல பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? கெஸ் பண்ணலாமே. நான் உன் தங்கச்சி இல்லையா? சரி சொல்லு, கரெக்டா இருக்கணும் பாப்போம். அது சாப்பாடு. சாப்பாட்டுல என்ன இருந்தாலும் எல்லாம் பிடிக்கும். நல்லா ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு சில ஐட்டம் இருக்கு. அது நான்வெஜ், பூரி, தோசை, கொஞ்சம் உப்மா. உப்மா அவ்வளவு பிடிக்காது. பொங்கல் பொங்கல் பொங்கல்ல நீ எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும். நார்மலா இந்த வெளியே உப்மா அந்த எல்லாம் இருக்கும் இல்லையா, பொங்கல் மாதிரி அந்த டேஸ்ட்லாம் பிடிக்காது. வெஜிடேரியன்ல எந்த ஐட்டம் பிடிக்கும்னா அதை எடுத்துகிட்டு வந்த பன்னீர். பன்னீர் ஆனால் அவங்க கொடுத்தது வந்து பன்னீர் ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு ஸ்வீட்டாக தான் பிடிக்காது. எனக்கு எது ஒரு பூரி எடுத்து பூரி சோலா பூரி இல்லை என்ன பூரி இல்லை இல்லை க்ரீன் பீஸ், க்ரீன் பீஸ் பூரி. க்ரீன் பீஸ் பூரி அவங்க அம்மா இதை பண்ணி கொடுத்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அது கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலா இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இன்னொரு நாள் எடுத்துகிட்டு வா செஞ்சு. மற்றபடி பிரியாணி பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருக்காங்க. ஆமா, பின்ன இவங்க கூட எல்லாம் நின்று நடிக்கணும். ஏது என் மச்சான்? இல்ல இல்ல, என் மச்சான் நரேஷ் அவன் வந்து பாத்துருப்பீங்க. அவர் வந்து நல்லா ஸ்லிம்மா இருந்திருப்பாரு, நல்லா ஹைட்டா வேற இருப்பாரு. சோ அவர் பக்கத்துல ஸ்லிம்னா அதானே சொல்லுவாங்க. சுசு பண்ணுமா? பீஃப் சாப்பிட மாட்டேன். ஒரு டைம்ல சாப்பிட்டு இருந்தேன், இப்ப சாப்பிடறது இல்லை.
சிக்கன் ரெகுலராக வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மெயினாக வந்து அந்த செஸ்ட் பீஸ் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவேன். ஆஸ் யூஷுவல் எக். ஸோ ப்ரோட்டீன் ஐட்டம் மேக்ஸிமம் என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்துப்பேன். பன்னீர் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். உன்னை பார்த்த உனக்கு பிடிக்காத ஐட்டம் எத்தனை இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பாத்தீங்களா, என் ஃபேமிலி மெம்பருக்கு யார் யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காததுதான் ஒரு அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டேன். இதே மாதிரி கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வருவோம். அதே சமயத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூடிய அந்த பெல் பட்டன்